ஹரிஷ் பிரதருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இங்கே முதல். ஏன்னா மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கடவுளுடைய கிருபினால அதே மாதிரி இன்னொன்று ஒரு டேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தாங்க நடிக்கிறதுக்கு. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கப்புறம் அது மீட்ரு தாண்டாமல் நடித்தோம். ஏன்னா எல்லாமே அவர் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் நடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் தட். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம தர்ஷன் பிரதர் அண்ட் தீனா பிரதர் வந்து சரி இங்கே வந்து கொஞ்சம் தீனா கொஞ்சம் இதை ப்ரிப்பேர் பண்ணாமல் பண்ணியிருக்காரு, அதனால தான் இந்த காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிஜமாலே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், என் தமிழின் மீது ஆணையாக சொல்கிறேன். ரொம்ப அருமையான காமெடி, இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் சரி கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இது பியூர்லி வந்து காமெடி மூவி, கிட்ஸ் மூவி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு சிஜி படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். இந்த ஹாலிவுட்லேருந்து ஆஃபர்லாம் வந்தும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஹரிஷ் கூட தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அந்த நாக் ஸ்டுடியோஸில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏதாவது காமெடி பண்ணலான்றதுக்காக அது சொன்னேன். ரொம்ப யங் டீம் இது. இது பார்த்தீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எல்லாம் வந்து ரொம்ப என்னோட 10 வயசு 12 வயசு சின்னவங்களாக தான் இருப்பாங்க. டைலாக் இதுவும் காமெடிக்காக தான் சொன்னாப்ல, நீங்கள் எதுவும் பேசுறது. ஸோ டைலாக் ரைட்டர்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பம்பரமாக சுத்த விடுவாங்க. ஒரு டைலாக் கூட நம்ம எக்ஸ்ட்ரா போடவோ இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து அந்த ரொம்ப பர்டிகுலராக அவங்க அந்த கண்டென்ட் வேணும், அதை தவிர்த்து நம்ம ரொம்ப போயிடக்கூடாதுன்ற ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. அதுக்காக ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பாலாவும் நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க. கீர்த்தி வந்து நான் ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், எப்படின்னு திடீர்னு வரும் எங்களுக்கு என்னன்னு பார்த்தா ஒரு அட்டைப்பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் கீர்த்தி வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் நடித்தாங்க. கிட்டத்தட்ட 99% ஆஃப் த மூவி அட்டை ஒட்டியிருந்தா கூட அசால்ட்டாக வந்து ஒரு சால்ட் இதை போட்டு எடுத்து போட்டு அவங்க பாட்டு நடித்து போய் கலக்கிட்டாங்க. அதுக்காக நீங்கள் அவங்களுக்காக கை தட்டலாம் தாராளமாக. ஏன்னா வந்து புளியா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேற அட்டை பூச்சி எது தேடி வரும், ரத்தத்தை தேடி. எங்கள் ரெண்டு பேர் உடம்புலையும் ரத்தம் கிடையாது, ஏறி ஏமாந்து தான் போச்சு. ஸோ புளிக்கு பிறந்தது புளியா பூனை ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி அண்ணன் அருண் பாண்டியனுடைய பொண்ணு. ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஐ லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல்சோ தேங்க் ஆர் க்ரூ அண்ட் த ஹோல் செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் ஹூ புட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் ஒன்ஸ் அகேன். டூ சப்போர்ட் அஸ் அண்ட் வாட்ச் தும்பா இன் தி தியேட்டர்ஸ் ஆன் June 21st. தேங்க்யூ. குறிப்பாக எங்களை மாதிரி யாருக்கெல்லாம் வந்து படம் பண்ணுறது வந்து டிவிலேருந்து நாங்கள்லாம் இங்கே படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில டேரக்டர்ஸ் தான் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதுவும் கொடுத்தா நல்ல கேரக்டராக கொடுக்குறாங்க. அதுக்கு ஹரிஷ்டாம் டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ண பிரபா ப்ரோ ராகவ் ப்ரோக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே எங்கள் டேரக்டர் தாம்சன் சார் எனக்கு ஃபோன் அடிச்சார், வலா ஃபர்ஸ்ட் லுக்கில் சும்மா கலர் கலர்னு கலகடா, வேறு லெவல் பண்ணடா, மாஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. என்னடா ஏய் தீனாக்கு மேலே உன தானே காமிச்சிக்கிறாங்க, அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான கேரக்டர் போடுறா நீ அப்படின்னாங்க. சரி என்னடா இது தீனானுக்கு மேலேயா, சரி நானும் அப்பாஸ் மாதிரி ஹாஸ்டலில் வச்சு அழகாக இருந்தாலும் பட் இந்த மாதிரி எப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி நானும் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், தீனானுக்கு மேலே குரங்கு இருக்குது அதை என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரிஞ்சுது. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இங்கே எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் என்னோட முதல் படமாக இருக்கிறது, எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சதாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் வர கேரக்டர் ரொம்பவே நான் ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். வர்ஷான்ற ஒரு கேர்ள், ஈகோ ஃப்ரெண்ட்லி, அனிமல் லவ்வர், நேச்சர் பத்தி அக்கறை இருக்கிற ஒரு கேர்ள். ஸோ ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது இந்த கேரக்டர். ஜென்ரலா எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்படுவீங்க நாங்கள் அப்படியே குடும்பமா ஆயிட்டோம் அப்படின்னா, குடும்பம் எல்லாம் இல்ல. ஐ ஃபவுண்ட் வெரி குட் ஜெனுவன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜெனுவனா வெல் விஷர்ஸ் ரெண்டு பேருமே. End of the day, நாங்க எவ்ரிடே ஷூட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே ஒன்னாதான் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். அண்ட் டிஸ்கஷன் வந்து டைரக்டர் சாரும் எங்க 2 co-directors ராம் ராகவ் அண்ட் பிரபாகரன், அவங்க அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு சீனும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் 3 பேரும் இம்ப்ரவைஸ் பண்ணி நாங்கள் எதை ஆட் பண்ணாலும் இது வச்சுக்கலாம் இது வேண்டான்னு சொல்ற டெசிஷன் வரும், பட் எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ சுரேகா for being an awesome producer. Finally coming to the captain of the ship, Harish. Harishukku no, sorry.
கண்ணில் தண்ணி வச்சுண்டா. கமான் கீர்த்தி கமான். அப்படி இல்ல சாரி, ஹரீஷ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து எனக்கு என்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி எதுவுமே சொல்லாம ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. டஸ் ஷூட் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ டவுட் வந்தது. அவர் எனக்கு கால் பண்ணி என்ன நடந்தாலும் உன்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், உன்னோட கலர், ஏன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் கதை கேட்டது உண்டு, நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணது உண்டு, நான் ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருந்தது, ஆனால் நான் ரிஜெக்ட் ஆன நிறைய தருணம் இருந்தது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் நிறைய இருந்தது. கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ற அளவுக்கு சாரி, வெரி சாரி, கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ற அளவுக்கு உங்களை யாரு பார்ப்பாங்க, இந்த மாதிரி இங்க இண்டஸ்ட்ரியில யாரும் பார்க்க மாட்டாங்க, கலர் ரொம்ப கம்மியா இருக்கீங்க, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் திங்ஸ் ஐ வாஸ் ஹியரிங். பட் ஹரீஷ் வாஸ் த ஒன்லி டைரக்டர் ஹூ டிட் நாட் சே எனி திங் லைக் தட். ஒரு தருணத்துல கூட வந்து நீங்க வெயிட் போடணும் இல்லை மாறணும் இந்த மாதிரி எந்த விதமும் சொல்லாம ஹி வாஸ் கம்ப்ளீட்லி, ஹி ஹேட் சோ மச் கான்ஃபிடன்ஸ் இன் மீ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்ஃபார்மர், ஆஸ் அ டேலண்ட், தட் ஐ கேன் கிவ் சம்திங் டு த ஸ்டோரி தட் ஹீஸ் பில்ட் அண்ட் த கேரக்டர் தட் ஹீஸ் பில்ட். அந்த விதத்தில் ஹரீஷ் இஸ் ஹேஸ் டன் சம்திங் ரியலி கிரேட் ஃபார் மீ. அது நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ ரியலி பூஸ்டட் மை கான்ஃபிடன்ஸ். இட் வாஸ் டூ டேஸ் பிஃபோர் ஷூட், டஸ்ட் ஷூட் அன்னைக்கு நான் அவ்வளோ அண்டர் கான்ஃபிடண்டாக இருந்தேன். ஹரீஷ்க்கும் தெரியும், வாசுகிக்கும் தெரியும், அந்த காஸ்டியூம்ஸ் இவர் சொன்ன மாதிரி 90% ஷார்ட்ஸ் போட்டு நடிச்சது, ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணேன். அவர் வந்து இதை பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்காத, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருன்ற ஒரு விஷயம் சொன்னாரு. அதுமா, ஸோ அதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எங்க எந்த டைரக்டர்ஸா இருந்தாலும் இல்லை ஆக்டர்ஸா இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸா இருந்தாலும், ஒரு பர்சனை நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது அவங்களோட வெளித்தோற்றம் ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட், நீங்க எழுதியிருக்கிற கேரக்டருக்கு, பட் அது மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா டேலண்ட் இருக்கிற நிறைய பேருக்கு சான்ஸே கிடைக்காது. ஸோ அது மட்டுமே பேஸ் பண்ணி பண்றது வந்து டசன்ட் ஒர்க். ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு டெல். ஐம் சாரி ஐ ப்ரோக் டவுன். ஃபைனலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட் இட் வித் பாரதியார் கவிதையிலிருந்து ஒரு வரி, தழல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று உண்டும், நெவர் நெவர் ஜட் சம்திங் பை இட்ஸ் சைஸ். தும்பா பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், லைக் ஆக்டிங்ல. ஏன்னா கனால எப்படி நடிச்சது வந்து லைக் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அண்ட் தும்பால எப்படின்னா ஆப்போசிட்ல உங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஏன்னா இமேஜினேஷன் தான் படம் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ ஹரீஷ் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 3 to 4 days ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு, கீர்த்திக்கு அண்ட் தீனாக்கும். ஸோ அப்போதான் நாங்கள் மூணு பேர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஒரு 2 நாளில் லைக் கீர்த்தி சொன்ன மாதிரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அதே தான் ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் டைரக்டர், த டைரக்டருக்கு ஒரு பட்டம் பேர் வைக்கணும்னா த காம் அண்ட் கூல் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எப்பவுமே அதில் காமாக இருந்து அப்படியே அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணி முடிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவர். ஸோ என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் படத்தில் அந்த டெக்னிக்கல் டீம், டிஓபி சார் அண்ட் வினய் ப்ரோ, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராகவ் பிரபா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு இந்த டைலாக் டெலிவரி, ஸோ எங்கள் மூணு பேருக்குள்ள இருக்கிற டைலாக்ஸ் அந்த கெமிஸ்ட்ரிக்கு இவங்க தான் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க. அண்ட் என்ன சொல்ற கீர்த்தி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷனலாக பேசிட்டீங்க இன்னைக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றது, ஒரு தி பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லலாம், ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் இருந்ததுனால அவங்க கேமரா முன்னாடி ஒரு நிறைய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஸோ அவங்கள மாதிரி ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுமேனு. ஸோ தீனா கூட அப்படிதான். நான் இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது தப்பு பண்ணேன்னா அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இப்படி பண்ணாதீங்க, தப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கீர்த்தியும் அப்படி சொல்லுவான் என்கிட்ட.
ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கிவ் அண்ட் டேக் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ தும்பா June 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ பிளீஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாரும் போற இடத்துல வந்து தன்னுடைய கலரையும் தன்னுடைய உருவத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு நான் ரீசெண்டாக ஒரு லண்டன் போயிட்டு ஷோ போயிட்டு ஒரு காருக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு பையன் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓ லுக்குக்கு நீலாம் லண்டன் போறியா அப்படின்னு கேட்டுட்டு. ஏன் லுக்குக்கு நானே லண்டன் போறேன்னா உன்னோட லுக்குக்கு நீ செவ்வாகிறதுக்கே போயிருக்கணுமே, ஏன் போல அப்படின்றத நான் கேட்குறேன் அவனுக்கு. ஆனால் அவன் எது பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன கருப்பாக இருந்தா ஒரு அழகா ஒரு பார்க்கறதுக்கு லுக்கு கேவலமாக இருக்கான் அப்படின்னா ஏன் அவங்களால பண்ண முடியாது அப்படின்றது எங்க டைரக்டர் சார்ட்ட வந்து நாங்களே பர்சனலா கேட்டுப்போம். சார் இவெல்லாம் ஒரு ஆளு மூஞ்சின்னு சொல்லிட்டு இவனை வச்சு எப்படி சார் படம் பண்றீங்க அப்படின்னு நாங்களே எங்களுக்காக கேள்வி கேட்டுக்கிறப்போ சார் சொல்லுவாப்ல, எனக்கு இந்த கதைக்கு என்ன கேரக்டர் தேவைப்படுதோ அதை தான் பிரதர் நான் வச்சு செலக்ட் பண்ணேன் அப்படின்றது. அதான் டைரக்டர் என்ன சொன்னாப்லன்னா, அழகா இருக்கிறவன் தான் நடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அவன் நடிக்கிறது அழகா இருந்தா போதும் அப்படின்றத எங்க டைரக்டர் எங்களுக்கு சொன்னாப்ல. அதை எடுத்துக்காட்டா இந்த படத்துல நாங்க எல்லாருமே பண்ணிருக்கோம். அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து உருவத்தை கலாய்க்கிறதோ அப்புறம் வந்து நிறத்தை மென்ஷன் பண்ணி பேசுறதோ எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காட்டை பேஸ் பண்ற ஒரு கதை. இதுல வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்றாங்க. இப்ப நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் பிளாட்ல இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா நீங்க எல்லாருமே காட்டுலதான் இருக்கீங்க. அந்த காடு இருக்க வேண்டிய இடத்துலதான் இப்ப பிளாட்டா மாறிக்கிட்டு இருக்கு, அது மொத்தமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால நமக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்றத இந்த படத்துல வந்து ஒரு நல்ல மெசேஜா சொல்லியிருக்காங்க. இங்க வந்திருக்க உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களால் நான் மேக்சிமம் ஒரு உண்மையை சொல்லணும்னா, இதை டிவியில பார்ப்பாங்களோ, டிவியில நான் ப்ரொமோட் ஆனதை விட எனக்கு வந்து சோசியல் மீடியாஸ்லயும் அண்ட் வந்து இன்டர்வியூஸ்லயும் தான் நான் அதிகமா ஃபேமஸ் ஆயிருக்கேன் அப்படின்ற ஒரு உண்மையை நான் வந்து சொல்றேங்க. ஏன்னா அதிக வியூஸ் பார்த்து என்னை வந்து ரெகனைஸ் பண்ணதே இங்கே தான். ஏன்னா டிவிலலாம் மேக்சிமம் நான் பின்னாடி இருந்து ஒரு ஃபோன் கால்லேயே அப்படியே போயிட்டேன். ஆனால் வந்து என்னை ஸ்க்ரீனில் மக்களுக்கு முன்னாடி காட்டின எல்லா சோஷியல் மீடியாஸ்க்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணும்னு விரும்புறது வந்து பிரபாக்கு. ஏன்னா இந்த கதையோட மூலக்கதை வந்து ஆக்சுவலாக பிரபாகரன் என்னோட கோ டைரக்டரோடது, அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்லேருந்து உருவான கதை தான் இந்த கதை. ஸோ பிரபாக்கு என்னோட முதல் நன்றி. அப்புறம் வந்து என்னோட டிஓபி நரேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணதுனால ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான டெரெயின், அங்கே உள்ள போறது எக்யூப்மெண்ட் செட் பண்றதுலேருந்து எல்லாமே ரொம்ப டஃப்பா இருக்கும். பட் என்னன்னா இவர் கிட்ட ஒர்க் பண்ணதுல வந்து ரொம்ப ஃபாஸ்ட் இவர். இந்த படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்க முடிஞ்சதுக்கான ஒரே ஒரு காரணம் இவர் தான். ஏன்னா அந்த பிளானிங் மட்டும் கிடையாது, அங்கே போய் ஷூட்லையும் போய் பண்றதுக்கு வந்து அவர் தான் சப்போர்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ நரேன் அண்ட் எடிட்டர் கலை. ஸோ இந்த படம் சிஜி படம்ங்கிறதுனால எடிட் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனிமல் இல்லாத லேயர் இருக்கும், இவங்க ஷூட் பண்ணி நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் இருக்கிற லேயர் மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் சிஜில இருந்து அந்த அனிமல்ஸ்லாம் உள்ள வரும், அதை வச்சு எடிட் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ரெண்டர் வரும், அதை உள்ள வைக்கணும். ஸோ இது நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா அவர் இந்த டைம்ல வந்து ஒரு 4 படம் பண்ணலாம், டு பி வெரி ஆனஸ்ட். அவர் அதை வந்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இது இருக்காது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் எடிட்டருக்கான ஒரு வேலை இதுல தெரியும். தேங்க்யூ கலை. இந்த படத்துல என்னன்னா யாரை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சப்ப வந்து இவ்வளவுதான் பண்ணலாங்கிறதுல ஆக்சுவலா ஆப்ஷன்ஸ் பெருசா நாங்க போவே இல்லை. ஸோ ஆர்டிஸ்ட் மெயின் லீட் கேரக்டர், இதுல வந்து ஹீரோ ஹீரோயின் காமெடியன் அப்படிங்கறது ஒரு டெபினேஷனே கிடையாது, மூணு பேருமே லீட்ஸ் தான் இந்த படத்துல. இந்த படம் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி படம்ங்கிறதுனால இதுல வந்து லவ் ட்ராக் கிடையாது, இதுல ஒரு அப்சீனான சீன் கிடையாது, டபுள் மீனிங் டைலாக்ஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப கிளீனான ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த படம் இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பிச்சப்ப தர்ஷன் கடால பண்ணது பார்த்துருக்கேன். தர்ஷன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்கு, அவர் ஒரு இன்னசென்டான ஒரு ஆள் ஆக்சுவலா. ஸோ அதுதான் இந்த கேரக்டரே. ஸோ அவர் அப்படியே அதை வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் வந்து தீனா பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி டைமிங் பத்தி நான் சொல்ல வேணாம், ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அந்த காமெடி டைமிங் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் கீர்த்தி இமோஷன் ஆயிட்டாங்க, பட் ஆக்சுவலா பெருசா நான் எதுவும் பண்ணல, அவங்களோட டேலண்ட் தான் அவங்கள வந்து இங்க கொண்டு வந்திருக்கு, நான் எதுவுமே பண்ணல இதுல. ஸோ கீர்த்திக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பெரிய படங்கள் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. தேங்க்யூ கீர்த்தி. தென் இந்த படம் பண்றதுக்கான காரணம் என்னோட ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நன்றி.